இந்தியாவில் உலகத்திலேயே அதிகமான டைரக்டர்ஸை உருவாக்கின ஒரே பெருமை வந்து விஜய் சார் மட்டும் தான் சார். ஏன்னா அவ்வளோ டைரக்டர்ஸ், நியூ டைரக்டர்ஸ், நியூ டேலண்ட் உருவாக்கி இருக்காரு. எனக்கு பிரியமுடன் படத்தை வந்து முழுக்க முழுக்க பேக்கிங் இருந்தார். ஆக்சுவலாக அந்த படம் வந்து ப்ரொடியூசர் வந்து வேற ஒரு படம் சார், விஜய் சார் அவர் தான் பண்ணுறதா இருந்தது. ஆனால் விஜய் சார் அப்போ அந்த கதை நல்லா இருக்கு, நீங்கள் தான் இது விட்டு தரணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு படம் இருக்குது, அதை யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படத்தை வாங்கி கொடுத்து இன்னைக்கு ஒரு டைரக்டராக நான் வந்து இருக்கிறேன்னா அது காரணம் வந்து எஸ்ஐ சாரும் விஜய் சார் தான். அதனால் என்னுடைய நண்பர்கள் மறக்கவே முடியாது. பிரியமுடன் படம் வந்து நாங்கள் கிளைமேக்ஸ் எடுத்துருக்கிறோம். இப்போ கிளைமேக்ஸ் எடுத்துருக்கும் போது அந்த படமே ஏற்கனவே ஒரு ஆன்டி ஹீரோ விஜய் சார் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, உள்ளுக்குள்ளே எங்களுக்கும் பயம் இருக்குது. பட் விஜய் சார் வந்து நீ அதை பற்றி கவலைப்படக்கூட என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸு நாங்கள் டெசர்ட் எடுத்துட்டு அதுக்கு 6 மணிக்கு நாங்கள் போகவே முடியாது. அந்த 6 மணிக்கு நாங்கள் போய் யூனிட்லாம் இறங்கினா ஒரு ஸ்பாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் சார் வரலையா வரலையா அப்படின்னாக்கா இந்த டிரைவர் அப்போ தான் சொல்கிறாருண்ணா விஜய் சார்லாம் எப்போயே வந்துட்டார், எங்கே இருக்காருன்னு பார்த்தா நான் எங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கே எடுக்கிறோன்றது ஒரு ரிகர்சல் பார்த்துருந்தோம். ஏன்னா ஃபுல் ஷாட்டில் ஒரு 400 feet ஷாட்டு ஃபுல் கேனை வந்து நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அந்த ஷாட்டை எடுக்கிற இடத்துல வந்து அவர் அங்கே வந்து டைலாக் பேசிட்டு இருந்தார். அதான் விஜய் சார் இன்னைக்கு நான் கூட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கு விஜய் சார் நான் என்னைக்கு நான் பிரிய முடியும்னப்போ நான் பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய் சார் இருக்கார். இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. ரெண்டாவது என்னன்னாக்கா வந்து ஒரு யாரை பற்றி தப்பாக பேச மாட்டார். அதான் அவர்கிட்ட மிகப்பெரிய படம். நம்ம கூட வந்து யாராவது நம்மளை பற்றி தப்பாக பேசினா கூட அவனை வந்து அடுத்து சுற்றிட்டு வந்து அவர் திட்டக்கூட மாட்டார். இப்போ யூத் கூட சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் சார் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பொசிஷனில் போய் வந்திருக்காருனாக்கா இந்த சின்ன வயசுலேயே பாருங்கள் எவ்வளோ நிறைய அவருடைய ஹெல்ப்பிங்லாம் வந்து என் நல்லா தெரியும். எஜுகேஷனுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிங்கன்னா எல்லாம் எனக்கு தெரியும். வாய்த்து ஒரு திட்டப்பட மாட்டேன்.